ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான டேஸ்டியான கேரட் அல்வா. எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ செய்கிறதுக்கு 1/2 கிலோ கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து ரவை சைஸுக்கு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா குருணை குருணையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொதிக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே திக் ஆயிருக்கு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கீ வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரட் அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுது. இந்த கேரட் அல்வா வந்து டேஸ்டே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக திக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து எனக்கு 50 கிராம் கீ தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேரட் அல்வா வந்து நல்லா சுருண்டு வருது. நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள்.
இதை வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கேரட் அல்வா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட ரோஸ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷயம் எப்படி ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.